வெல்கம் டு சாந்தி உலகம். சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்டான சாக்லேட் கப் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எக்கு யூஸ் பண்ணி கப் கேக் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எக்கு வேண்டாம் அப்படின்னா புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்து செய்யுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுருக்க பட்டரும் பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட் கலர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் செய்யும்பொழுது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வயர் பிஸ்க் வச்சு தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சர்க்கரையும் பட்டரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணி எடுங்க. கலர் நல்லா லைட் கலர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் எக்கு சேர்க்கணும். சுகரும் பட்டரும் சேர்ந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட் எக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு எக்கு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வயர் விஸ்க் வச்சு பண்ணுறதால ஒரு ஒரு எக்காக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம அட்டை டைமில் ரெண்டும் சேர்க்கும்போது ஒழுங்காக பீட்டாகி வராத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் ஒன்று ஒன்றா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா பீட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்துக்கலாம். எக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளஃபினஸ்லாம் நல்லா வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, எக்லாம் சேர்ந்து நல்லா பீட்டாகி வந்துருச்சு. இது பார்க்குறதுக்கு நமக்கு பால் திரிஞ்சு போனால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு, அதெல்லாம் ரைட்டான கன்சிஸ்டன்சி தான். நெக்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். அதை டைரெக்டாக சேர்க்காமல் ஒரு வலை வச்சுட்டு சளிச்சு சேர்த்துக்கலாம். வலை வச்சுட்டு மைதா மாவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ஓவனில் தான் கேக் செய்கிறேன். நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் அதோட ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி செய்யணும்னு போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். திரும்ப வயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுக்கும்பொழுது ரொம்ப கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து ஊற்றினா லைட்டாக ஊற்றுற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே அவனை வந்து 180 degrees டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கப் கேக் செய்கிற ட்ரேயில் தான் செய்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா குட்டி குட்டி டம்ளார் கிண்ணத்தில் கூட ரெடி பண்ணி செய்யுங்க. ஃபுல்லாக ஊற்றாமல் ஒரு முக்கால் பதம் ஊற்றிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் கொஞ்சமாக குக்கிங் சாக்லேட் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றிட்டு லைட்டாக டேப் பண்ணி விடுங்க, அப்போ ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது வெளியில் வரும். நெக்ஸ்ட்டு அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. அவனில் 180 degrees 30 minutes பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சாஃப்டான சாக்லேட் கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching.